அனைவருக்கும் நலம் தரும் தெய்வீகம் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 25 தேதிக்கான ராசி பலன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆவணி மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. திதி இன்று மாலை 5:10 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று மரண யோகம் மற்றும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 7:08 வரை விசாகம் நட்சத்திரம், பின்பு அனுஷம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. கரணம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:05. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க உங்களுக்கு அதிக அலைச்சல் உண்டாகும். வீண் பண விரயங்களும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளை அரவணைத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வருங்கிறதால கவனமாக இருந்துக்கங்க. பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சற்று நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. தொழில் தொடர்பான புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செயல்பாடுகளால் அலைச்சல்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிதானம் வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ரிஷபராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உறவினர்களோட வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பொறுமையை காக்கிறது நல்லது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சகோதரர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு தொந்தரவு செய்வாங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீங்க. வியாபாரத்தில் விற்பனை நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது, அதனால் சோர்வு உண்டாகும். ஆனால் பணியாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பாகவே இருக்கும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் மேன்மைக்கான உதவிகளும் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். மிதுன ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளிலையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை துணையோட ஆலோசனை செய்யறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியோடு வாங்கி தருவீங்க. உறவினர்களோட வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையோடு நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணிகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் ஊதா நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும்.
கடக ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வருகையால் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்ககிட்ட பணிந்து நடந்துப்பாங்க. சகோதரர்கள் கிட்ட நீங்க கேட்ட உதவி கிடைக்கும். அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல சக வியாபாரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பணியாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பாகவே இருக்கும். பங்குதாரரின் ஆதரவு கிடைக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மனசில் இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பங்காளி வகை உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். சிம்ம ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நட்பும் புரிந்துணர்வும் உண்டாகும். வீட்டோட வசதிகளை மேம்படுத்துவீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனசில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களோட விருப்பங்களை நிறைவேற்றி மனம் மகிழ்வீங்க. புதுவிதமான பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் உத்வேகத்தோடு காணப்படுவீங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சிந்தனைகள் தோன்றும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கன்னிராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்துப்பீங்க. மனை தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக முடியும். வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட சில கருத்துக்களை பகிரும்போது சிந்திச்சு செயல்படுறது நல்லது. திறமைக்கேற்ற பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளநீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். துலாம் ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வருங்கால திட்டத்தில் ஒன்று நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளின் தனித்தன்மைகளை கண்டறிவீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து நடந்துப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்றைய தினம் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளநீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும். விருச்சக ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட சந்திப்பு நிகழும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீங்க.
வணிகம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு கிடைக்கும். மனசில் எண்ணிய செயல்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து மகிழ்வீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். தற்பெருமை பேசுறதை குறைச்சிக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதால நன்மை உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். தனுசு ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. தந்தையால் அனுகூலம் உண்டாகும். நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. நண்பர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து சுபிட்சம் உண்டாகும். வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுபிட்சம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக முடியும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். நண்பர்கள் மத்தியில் உங்களோட அந்தஸ்து உயரும். புதிய யுக்தியால் சாமர்த்தியம் அதிகரிக்கும். உறவினர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். எளிதில் முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக வாய்ப்பிருக்கு. பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எதிர்பாராத தனவரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். கும்பராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம், பணவரவில் திருப்தி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி வேகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களோட சொந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி ஆறுதல் அடைவாங்க. மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. சபை தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். சுய தொழில் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அனுசரித்து செல்வது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். மீனராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மனம் மகிழ்வீங்க. தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கங்க. சில நேரங்களில் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் அதிகாரிகள் கண்டிப்போட பேசினாலும் நீங்கள் பொறுமையோடு இருந்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும். சக வியாபாரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளோட ஆதரவுகள் மூலம் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
தம்பதியர்கள் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாமியார் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இழுபறிகள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு நல்ல தகவலுடன் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.